ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் என்று வாய்கிலேயே பேசிய ஸ்டிக்கர் ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அது குறித்து வாய் திறப்பதற்கு மறுக்கிறார். 5.5 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரப்புவோம் என்று வாய்கிலேயே பேசிய ஸ்டிக்கர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அது குறித்து சட்டசபையில் கேள்வி எழுப்பினால் அவர்கள் மௌனத்தை பதிலாக வைத்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்று வாய்கிலிய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு 100 நாள் வேலைவாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த 100 நாள் வேலைவாய்ப்புக்கான ஊதியத்தையும் உயர்த்தி கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். முல்லை பெரியாறு உரிமையை காப்பாற்றுவோம் என்று தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காப்பதற்கு அவதாரம் எடுத்தவர்களைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது போராட்டத்தை நடத்தினார்கள். இப்போது முல்லை பெரியாறு உரிமையை காக்க வேண்டும் என்று விவசாயிகள் தினந்தோறும் இந்த 5 மாவட்ட விவசாயிகள் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை என்று போராட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு அது குறித்து சிந்திப்பதற்கோ அது குறித்து தீர்வு காண்பதற்கோ நேரம் இல்லை. வெளிநாடு சென்று அந்நிய முதலீடுகளை ஈட்டு வந்து வேலை வாய்ப்புகளை பெற்று தந்திருக்கிறோம் என்று விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள். விளம்பரம் தேடுவதிலே அவர்கள் செலுத்துகிற அக்கறையை வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டால், பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்புகிற போது அதற்கு உரிய விளக்கத்தை தர வேண்டியது ஆளுகிற சர்க்காரருடைய தார்மீக கடமை. அந்த தார்மீக கடமை ஒன்றை கூட நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை, தகுதி இல்லை, யோக்கியதை இல்லை, துப்பு இல்லை, எதற்கும் பதில் சொல்வதில்லை, எதற்கும் இன்றைக்கு தீர்வு காண்பதில்லை.